வனகவர்களே, நானும் உங்கள் மனமேல மேஸ் நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா கடல்ல இருந்து கடல் பூச்சி அதை வந்து இலி பூச்சின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பூச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு கவருக்கு மிச்சமாக கொண்டு வந்திருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5-2 கிலோவுக்கு மேலே இருக்கும். ஸோ அந்த கடல் பூச்சை நாம எப்படி பொறிச்சு சாப்பிடுவோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். புதுசாக பார்த்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கொஞ்சம் வீடியோக்கள் தொடர்ந்து வரும். மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க ஒரு கவர் சிக்கார அந்த இலி பூச்சின்னு சொல்கிறாங்க. இது வந்து கடல் பூச்சி. ஸோ இதை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். இந்த பூச்சி உயிரோடு இருந்தது. நம்ம எப்போ கொண்டு வர ஒரு மணி நேரம் ஆனால் அந்த பூச்சி வந்து செத்து போச்சு. இந்த பூச்சை பார்த்தீங்கன்னா எந்த விதமான தோலையும் உரிக்காமல் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த மசாலாக்கள் எல்லாமே தடவி பொறிக்க வேண்டியதான். பாருங்கள் நம்ம மனைவி பாஸ் இருக்காப்புல தொப்பியும் பாஸ் தான். சரி இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உண்மையில பாருங்கள் இதுதான் அந்த கடல் பூச்சி. இந்த கடல் பூச்சி வந்து தோல் எதுவுமே உரிக்க தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். முதல்ல பொறிக்கிறதை காட்டுறேன், அதுக்கப்புறம் நான் டேஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எதுவுமே அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பீஸ் சாப்பிட்ருப்போம். உண்மையில வேற லெவலில் இருக்குது. எல்லாமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ தொடர்ந்து வரும் மக்கள். கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருந்தா கீழே மறக்காம பார்த்துக்கலீங்க. இவங்க வந்து சாப்பிட்றாங்க ஸ்டெமினா அவர்கள். நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கடல் பூச்சி. இதை வந்து இலி பூச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பூச்சி பார்த்தீங்கன்னா உண்மையில வேற லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இதை பொறிச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்கும். இதை சுட்டும் சாப்பிட்றாங்க ஒரு சில இடங்களில் மக்கள். இந்த கடல் பூச்சை பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க கடற்கரையோரங்களில் குழி தோண்டி இந்த கடல் பூச்சை பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 11 பசங்க போய் இதை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. நம்ம தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக வீடியோ எடுக்க போக முடியலை. ஸோ இல்லாட்டி கண்டிப்பாக அதையும் காட்டியிருப்பேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மனவேலமஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 கிலோக்கு மேலே இருந்தது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாருமே பொறிச்சு மொத்தமாக உட்காந்து சாப்பிட்டானுவேன். உண்மையில வேற லெவலில் டேஸ்ட் இருந்தது.